கருணை மிக்க இதயமும் யார் கஷ்டத்தில் இருந்தாலும் ஓடோடி சென்று உதவும் என் அன்பு கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அன்பு வணக்கம் இப்ப நம்ம சொல்ல பிரபஞ்ச சூட்சமங்கிறது ஆண்களுக்கு மட்டுமான சூட்சமங்கள் பெண்களும் அறிந்து கொள்ள வேண்டிய சூட்சமங்கள் ஏன்னா அந்த சமுதாயத்திலையும் குடும்பத்திலையும் பெண்கள் வளர்ச்சி மிக முக்கியமானது பெண்கள் ஒரு குடும்பத்தில் வளர்ந்தால்தான் நிம்மதியாக இருந்தால்தான் சமுதாயத்துல நல்ல மரியாதை பெண்களுக்கு இருந்தால்தான் அந்த குடும்பமே செழிக்கும் அந்த சந்ததியினரே சிறப்பாக வளர முடியும் அதனால பெண்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி அடுத்த வீடியோவையும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ரகசியத்தை பத்தி சொல்ல போறோம் என்ன ரகசியம்னா பிரபஞ்ச ரகசியம் ஏன்னா நம்ம வாழ்க்கையில எந்த சிக்கியிருந்தாலும் அதாவது குடும்ப பிரச்சனை திருமண தடை குழந்தை தடை பொருளாதார இழப்பு கடன் கொடிய நோய் தொழில் வேலை வெளிநாட்டு பிரச்சனை அரசியல் துறை சினிமா துறை மருத்துவத்துறை தொழில்நுட்பத்துறை இப்படி எதுல பிரச்சனை இருந்தாலும் அது மாதிரி காதல் தோல்வி ஏன்னா காதல் தோல்வி நம்ம வாழ்க்கையே அழிச்சிடும் அந்த காதல் தோல்வியிலிருந்து நீங்கள் விடுபட அதனால் ஏற்பட்ட காயங்கள் வழிகள் எதிரி தொல்லை துரோகிகளின் தொல்லை போட்டி பொறாமை வஞ்சகத்தால் நீங்கள் வீழ்த்தப்பட்டிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு பிரபஞ்ச ரகசியத்தை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறோம் கண்டிப்பாக அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சரி நம்ம இப்போ வீடியோக்குள்ளார வருவோம் ஆதித்யாதி கிரக சர்வே குருவந்து நித்தியம் யஷேஷா இந்த பிரபஞ்சத்துல நவக்கிரகங்கள் அசையறதுனாலையும் இடமாற்றம் அடையறதுனால நம்மளுடைய பிரவி ஜாதகம் அமைந்திருக்கிறது அது எப்படி அந்த நேரத்துல எந்தெந்த நவக்கிரகங்கள் எங்கெங்க இருக்குதோ அதுக்கேற்றது மாதிரி நம்மளுடைய ஜாதகம் அமைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முற்பிறவி முற்பிறவியில் செஞ்ச பலன்கள் நல்லதோ கெட்டதோ அதன்படிதான் இந்த ஜாதகமும் அமைஞ்சிருக்கும் அப்படி நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பங்களையும் துயரங்களையும் நம்ம அனுபவிக்க நேர்ந்தது அப்படின்னா அதிலிருந்து மீண்டு நம்ம வாழ்க்கையில் உயர்ந்து நிற்க உங்களது ராசிக்குரிய கோவில்கள் தெய்வங்கள் சூட்சம மந்திரங்களை கூறி வழிபடுறதுனால மிகப்பெரிய நன்மைகளையும் இந்த பாவ புண்ணியங்களிலிருந்து கர்மா செய்கிற வினைகளிலிருந்து ஓரளவுக்காவது நம்மளை காப்பாற்றிக்க முடியும் நம்ம வாழ்க்கை காலத்தின் கையில் இருக்குது ஆனால் அந்த காலம் யாருடைய கையில இருக்குன்னு பாத்தீங்கன்னா கெடவுள் கையில் இருக்கிறது தூய பக்தியோடு அவன் திருவடிகளை நம்ம பத்திக்கிட்டோம்னா கண்டிப்பா எப்பேற்பட்ட பொல்லாத காலத்தையும் பிரச்சனைகளையும் அவன் நம்ம வென்று விடலாம் அப்போ ஒரு சூட்சமம் மட்டும் என் அன்பு தோழர்களே தோழிகளே புரிஞ்சுக்கிங்க இது அட்வைஸ் இல்ல ரகசியம் சூட்சமம் தத்துவம் எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஆனால் இது மாபெரும் உண்மை நமக்கு இந்த காலகட்டத்துக்கு தேவையான உண்மை நம்ம வாழ்க்கை பிறக்கும் போது இருக்கிறது மாதிரியே வாழ்கிற காலம் முழுவதும் இருக்காது அந்த பெற்றோர்களின் பாசம் குடும்பத்தாருடைய அன்பு உறவினர்களுடைய அரவணைப்பு சமுதாயத்துடைய வரவேற்பு இதெல்லாம் நம்ம வாழ்க்கை முழுவதும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் அப்படி இந்த வாழ்க்கை இல்லை குழந்தை பருவம் போயிடுச்சுன்னா இந்த வாழ்க்கை போராட்ட களம்தான் அதனால மானாக இருந்து நரிகளுக்கு இரையாக போகிறோமா அல்லது சிங்கமாக இருந்து நமக்கான தேவையை போராடி வேட்டையாடி ஜெயிக்க போகிறோமா அதுதான் நம்ம வாழ்க்கையோட தில்லிங்கான டைமிங் அது மட்டும் இல்லைங்க நம்ம வாழ்க்கையை ஒரு சீக்ரெட் பொக்கிஷம் அதில் இருக்கிற பாடங்கள்னு நம்ம வருஷப்படுத்தினோம்னா காதல் காமம் பேராசை கொடிய நோய் வன்மம் போட்டி பொறாமை துரோகம் உழைப்பு வெற்றி மகிழ்ச்சி இப்படி நம்ம அடுக்கிக்கிட்டே போலாம் நம்முடைய வாழ்க்கை இதில் எதை அதிகம் தேர்ந்தெடுக்குதோ அதற்கான நன்மைகளையோ தீமைகளையோ நம்ம அதிகமாக அடைவோம் இந்த பாடங்களில் நமக்கு எந்த அளவுக்கு தேவைகள் ஏற்படுதோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளையும் எதிர்வினைகளையும் சங்கடங்களையும் சந்திச்சே நம்ம வெற்றி அடையக்கூடிய தான் இந்த பிரம்மன் எழுதி வச்ச சூற்றமங்கள் ஆனா இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு எது தெரியுமா எது எப்போது ஏன் நம்ம வாழ்க்கையில நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்வித முடியும் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது பாதையெல்லாம் மாறி வரும் பயணம் முடிந்துவிடும் மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் கேட்டினிலே தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே இப்படி பல திருப்பங்களை கொண்டது தான் நம்முடைய வாழ்க்கை இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த காலத்தில் சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் மகான்கள் இதெல்லாம் நமக்காக எழுதி வச்சிட்டு போயிருக்காங்க நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை எதிர்கொண்டு வெல்லும் மனவல்லமை கொடுக்கக்கூடிய ஒருவன் தான் இந்த உலகத்தில் இருக்கான் அவன் யாருன்னா இறைவன் இறைவனை மட்டுமே நம்பணும்னா நம்மளுடைய எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை தீர்க்க அவனால முடியும் வழிபாடு அப்படிங்கிறது இந்த மிகப்பெரிய அதிர்வுகளை இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படுத்தும் நம்ம நினைக்கலாம் நம்ம பொறுமையா தானே சொல்றோம் அப்படின்னு நம்மளுடைய உண்மையான நம்பிக்கையோடு அதாவது தன்னம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கும் போது அது பிரபஞ்சத்துக்கு போய் சேர்ந்து இந்த ஒன்பது நவ கிரகங்களையும் அடைந்து உங்களுக்கான பிரச்சனைகளை அது தீர்த்து கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த மந்திரங்களுக்கு உண்டு அதே மாதிரி பிரார்த்தனைக்கு எப்போதுமே வலிமை அதிகம் ஏன்னா இந்த ஆலயங்களும் அதில் இருக்கிற தெய்வ சக்திகளும் சும்மா ஏனோ தானன்னு இன்னொரு வச்சுருறதில்ல அதுக்கும் ஒரு சம்பிரதாயம் சாஸ்திரம் அததுக்கும் ஒரு சக்தி இருந்தால் தான் அந்தந்த இடத்துல அவர்கள்லாம் தெய்வமாக பிரதிபலிக்க முடியும் அதெல்லாம் சில நேரத்தில் நம்ம மனிதர்களும் வச்சிருப்பாங்க சில நேரத்தில் தானாகவே தோன்றிய தெய்வங்கள் இந்த உலகத்தில் அதிகம் அதனால தான் இதற்கான சக்தி மிக அபரிதமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல வரோம் நம்ம மனசு எவ்வளவு கெட்ட விஷயங்களில் பயணித்தாலும் அது மாதிரி முற்பிறவியின் பாவங்களால் இந்த பிறவியில் நம்ம கெடுபலங்களை அனுபவிக்க நேர்ந்தாலும் பிரார்த்தனைகளும் வழிபாடுகளும் அதிலிருந்து ஓரளவுக்காவது நம்மளை மீட்டுக் கொடுக்கும் காப்பாற்றும் நம்மளை வழிபடுத்தும் அதனால இந்த வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வாழ்க்கையில் அதுக்கு முன்னாடி உங்க கூட ஒரு தகவலை நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்றேன் இதை நீங்க தேவைப்பட்டா எடுத்துக்கலாம் இது ஒரு விளம்பரம் தான் நம்ம பூஜை பொருட்களை நம்ம கடையில வாங்குவோம் பக்கத்தில் உள்ள கடையில இல்ல சூப்பர் மார்க்கெட்ல வாங்குவோம் அதெல்லாம் தரமான பொருட்களா இருக்கா அப்படின்னா ரொம்பவே தான் பல கலப்படம் இன்னைக்கு பூஜை பொருட்கள் இருக்கு ஏன்னா தரமான சுத்தமான பொருட்களை நம்ம பூஜைக்கு பயன்படுத்தும் தான் அந்த பிரபஞ்சத்தின் பலனை நம்ம முழுமையா அடைய முடியும் பூஜையை கூட நம்ம கடமைக்காக செய்யக்கூடாது அப்படி நமக்கு தரமான பொருள் வேணும்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க வில்லேஜ் பேபிஸ் இவங்க குட் பேபிங்கிற பிராண்டில் பல பூஜை பொருட்களை தயார் பண்ணிட்டு இருக்காங்க வித்தியாசமாக இது வரைக்கும் யாருமே தயாரிக்காத நம்ம பாரம்பரியமான பச்சரிசி கோலமாவ ஒன்பது விதமான பூஜை பொருட்களை கலந்து ரெடி பண்ணிருக்காங்க உண்மையா வித்தியாசமா இருக்குங்க அது மாதிரி கட்டியாகவும் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க பவுடராகவும் இருக்கு அவங்கள்ட்ட அடுத்தது காவி பவுடர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மிகவும் அற்புதமான சக்தி கொண்ட ஏன்னா ஆன்மீகத்தில் மிக அருமையான இடத்தை பிடிச்சிருக்கிற காவி பவுடரும் அவங்கள்ட்ட இருக்கு அது மட்டும் இல்லைங்க பசுமாட்டோடைய சாணம் கோமியம் நெய் பால் தயிர் கலந்து வந்த பஞ்சகாவிய விளக்கு இன்னைக்கு இது ரொம்பவே பிரபலம் அபரிதமான சக்தி உள்ளது இந்த பஞ்சகாவிய விளக்குக்கு அதுவும் இவங்கள்ட்ட இருக்கு கப்பு சாம்பிராணி நம்ம வீடு முழுவதும் சாம்பிராணி வாசனை பரவி கெட்ட சக்தி எல்லாம் போகிறதுக்கான ஒரு அருமையான சாம்பிராணி தான் இந்த கப்பு சாம்பிராணி அதுவும் இவங்கள்ட்ட இருக்கு பணத்தை ஈர்க்கிற அபரிதமான சக்தி கொண்ட பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் நம்ம பாக்கெட்லயும் வச்சுக்கலாம் பர்சிலையும் வச்சுக்கலாம் நம்ம பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம் வேலை நம்ம வச்சுக்கலாம் பணத்தை இருக்கிற அபரிதமான சக்தி இதுக்கு இருக்கு பஞ்ச போதவங்களுடைய அருள் கிடைக்க பஞ்ச தெய்வ எண்ணெய் இன்னைக்கு ரொம்பவே ப்ராப்ளம் இது நம்ம கடையில் வாங்கும் போது கலப்படம் அதிகமா இருக்கும் கலப்படம் அதிகமா தான் இவங்க கம்மியா கொடுக்குறாங்க இவங்க சுத்தமான செக்கில ஆட்டின நான்கு எண்ணெய்கள் அதாவது விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் இழுப்பெண்ணெய் இப்படி நான்கு எண்ணெய்களை பயன்படுத்துறாங்க அதோட சேர்த்து நெய் பஞ்சதீப எண்ணெயும் இவங்க ரெடி பண்ணுறாங்க சுத்தமாக தரமானதா இருக்கு அது மாதிரி மூன்று எண்ணெய் கலந்த தீப எண்ணெய் அருமையாக இருக்குங்க நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணாதான் இதோடைய பலன் உங்களுக்கு புரியும் அது மாதிரி மூலிகை வத்தி ஒன்றரை மணி நேரம் இந்த வத்தி எரியும் இப்படி தரமான விலையில் தரமான பூஜை பொருட்கள் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க உண்மையா நம்ப தகுந்த ஒரு பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க நம்ம வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு ஒன்று தான் பணம் அந்த பணம் மட்டும் இருந்துச்சுன்னா தொண்ணூற்றி ஒன்பது சதவிகித பிரச்சனைகள் இந்த உலகத்தில் தீர்ந்துடும் இந்த பிரபஞ்சம் எப்படி மிகப்பெரிய ரகசியங்களையும் பொக்கிஷங்களையும் சூட்சமங்களையும் அடக்கி வச்சிருக்கோ அது மாதிரி இந்த பணமும் மிகப்பெரிய ரகசியத்தை சூட்சமங்களை அடக்கி வச்சிருக்கு என்னென்னா பணக்காரர் அல்லது செல்வந்தராக முயற்சி செய்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா இல்லை ஏன்னா அது சாதாரண விஷயமா இருந்தால் எல்லாருமே இன்னைக்கு பணக்காரங்க தான் எல்லாருமே இன்னைக்கு கோடீஸ்வரர்கள் தான் ஆனால் அதுலேயும் ஒரு சூட்சமங்கள் இருக்குது இது கடின உழைப்போடும் புத்திசாலி தனத்தோடும் தந்திரங்கள் மற்றும் விஷயங்களை ஆராய்ந்து சிந்தித்து முடிவெடுக்கும் திறன் என பல விஷயங்களோட இணைஞ்சிருக்கு இது எல்லாமே சேர்ந்தால் தான் இந்த பணங்கிற ஒரு பொருள் நமக்கு கிடைக்கும் அப்போ பலர் பணக்காரர் ஆவதற்கான கடின உழைப்பை மட்டும் போடுகிறார்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் கடின உழைப்பு இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தின் அருள் நமக்கு கிடைக்கணும் இந்த பிரபஞ்சம் நினச்சாதான் நம்மளால் இந்த கடின உழைப்புக்கான பலனை நம்ம அனுபவிக்க முடியும் இந்த பிரபஞ்சத்தோடு நம்ம பேசணும் அப்படின்னா அதற்கான வழிதான் இந்த ஆன்மீகம் எந்த அளவுக்கு நம்ம உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆன்மீக பயணம் மிக மிக முக்கியம் நம்ம வாழ்க்கையில் இந்த உலகத்தில் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் உயிரை கொடுத்து போராடுவாங்க எவ்வளவோ போராடினாலும் இந்த பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயமா இருக்காது அப்படியே சம்பாதிச்சாலும் அதை சேமிக்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டம் அந்த சேமிப்பு வேணும் அப்படின்னா நம்மளுடைய பரிகாரம் தான் நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றும் இந்த பணத்தை செல்வங்களை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும் இந்த பணம் வரதுக்கான ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்துல எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சிடலாம் அது மாதிரி பிறவி பலனை நம்ம அடைஞ்சிடலாம் அது மட்டும் இல்லை நம்மளுடைய சந்ததியினரே மிக சந்தோஷமா அந்த பூமியில வாழறதுக்கான வழியை நம்ம மட்டுமே தேர்ந்தெடுத்துடலாம் இன்னைக்கு ஒவ்வொரு கோடீஸ்வரர்களையும் நீங்க பாக்குறீங்க அவர்களுடைய உழைப்பு காரணமா இருக்கும் இல்லைன்னா அவர்களுடைய பெற்றோர்கள் அல்லது முன்னோர்களுடைய உழைப்பு காரணமாக இருக்கும் யாரோ ஒருத்தர் அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய உழைப்பை அதாவது சொல்ல முடியாத துன்பங்களையும் இன்னல்களையும் துரோகங்களையும் சந்தித்து அந்த உழைப்பை போட்டு இந்த அளவுக்கு கோடீஸ்வரராக அவர்களுடைய சந்ததியினரே கோடீஸ்வரராக வாழக்கூடிய அமைப்பு இந்த காலத்தில் இருக்குது அப்போ ஒருத்தர் வந்து உண்மையாக உழைச்சிருந்தாதான் அவருடைய செல்வங்கள் அனைத்துமே சந்ததியினர் ஒரு மூணு தலைமுறை நாலு தலைமுறை அளவுக்கு அது பயணிக்கும் அல்லது ஏதாவது துன்பங்கள் விளைவித்து தவறுகளால் துரோகங்களால் அல்லது கெட்ட விஷயங்களால சம்பாதிச்சாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த தலைமுறைக்கே அது நீளாது அதனால எப்பொழுதுமே நம்ம பணத்தையும் செல்வத்தையும் சம்பாதிக்கும் போது உண்மையா நேர்மையா நம்ம சம்பாதிக்க வேண்டியது நம்ம வாழ்க்கையில மிக மிக முக்கியம் இதை புரிஞ்சுக்கிங்க இந்த பணத்தையும் செல்வத்தையும் சம்பாதிக்கிறது ஆன்மீகத்துக்கு பெரிய பங்கு இருக்கு ஏன்னா ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு கோவில் இருக்கு ஒவ்வொரு கோவிலுக்குமே ஒவ்வொரு மந்திரம் இருக்குது இப்படி இந்த ராசியையும் கோவிலையும் மந்திரத்தையும் நம்ம தொழிலுக்கான ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம பயன்படுத்தணும் அதை வழிபட்டோம் அப்படின்னா எல்லாருமே இந்த கோடீஸ்வரர் ஆகக்கூடியது கண்டிப்பாக நடக்கும் இந்த சூட்சமத்தை மட்டும் என் அன்பு தோழர்களே தோழிகளே நீங்கள் புரிஞ்சுக்கிங்க இப்போ உங்கள் ராசிக்கான சூட்சமத்தையும் மந்திரத்தையும் கோவில்களையும் நம்ம பார்க்க போகிறோம் கடகராசி அதிபதி சந்திரன் தண்ணீருக்கு அதிபதியாக இவர் வருகிறார் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயிலியம் நட்சத்திரங்கள் இந்த ராசிக்குள்ளார் அடங்கும் சந்திரன் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்குக்கும் தாய்க்கும் உரிய கிரகமாக விளங்குகிறார்கள் அதனால கடகராசி நண்பர்களும் தோழிகளும் இப்போ நம்ம சொல்ல இந்த ராசிக்குரிய கோவிலுக்கு போயிட்டு வர்றது அவசியம் உங்களால் முடிஞ்சதுன்னா வாழ்க்கையில ஒரு முறையாவது இல்லை ரொம்ப கஷ்டப்படுறீங்க குடும்பத்தில் பிரச்சனை சண்டை சச்சரவுகள் இருக்கு தொழிலில் வருமானம் இல்லை நஷ்டம் ஏற்பட்டுட்டே இருக்கு வாழ்க்கையில நிம்மதியே இல்லை குடும்ப பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளார் அடிக்கடி பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய பூர்வ ஜென்ம வினைகள் ஏதோ ஒரு தவறுகள் நம்ம செஞ்சதால யாருக்கு துரோகம் அல்லது கெட்ட விஷயங்கள் செய்ததால அந்த கடன் அந்த வினைகள் தற்போது தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் போகணும் அப்படின்னா நமக்கான நம்ம ராசிக்கான கோவிலுக்கு போயிட்டு வர்றது அந்த மந்திரத்தை சொல்றது மிக மிக முக்கியம் அந்த முன்ஜென்ம வினைகள் எல்லாமே தேர்ந்துவிடும் அதனால அதனால கடகராசி நண்பர்கள் திண்டிவனம் அருகே இருக்கிற திருவக்கரையில் மூன்றாம் பிறையுடன் இருக்கிறார் சந்திர மௌலீஸ்வரர் இவரை சென்று வழிபடுவது மிக மிக நல்ல அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த கோவில் வராக நதிக்கரையோரம் பல்லவர்களின் கலைவண்ணத்தில் உருவாகி இருக்கிறது இது மிக பழமையான ஒரு கோவில் இங்க சித்தர்கள் சன்னதியும் இருக்கிறது இந்த கோவில் சித்தர்களும் வந்து அமர்ந்து தியானம் செய்வாங்க அப்ப தியானம் செய்யும்போது இந்த பிரபஞ்சத்தின் சக்தி அங்கு ஈர்க்கப்படுவது நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு அந்த சக்தி அங்கே கிடைக்கிறது இங்குள்ள துர்க்கை அம்மன் மிகுந்த வரப்பிரசாதமாக திகழ்கிறாள் அதாவது இந்த துர்க்கை அம்மனை நீங்க வழிபடும்போது மிகுந்த மன வலிமை உங்களுக்கு கிடைக்கும் மாங்கல்ய பலம் உண்டாகும் பெண்களுக்கெல்லாம் குடும்பம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள அன்னோன்யமும் அன்பும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்ல இந்த கோவிலுக்கு முன்னாடியே அருள் பாலிக்கும் வக்கரகாளிய வழிபட்டால் அரசு பதவி கிடைக்கும் இந்த அரசாளிய வழிபடுங்க வழக்குகள் உங்களுக்கு வெற்றி அடையும் திருஷ்டி தோஷங்கள் நீங்கும் கடக ராசி நண்பர்களுக்கு சந்திரன் தேய்ந்து வளரும் தன்மை கொண்டது அதனால இந்த அம்மனை வலது பக்கமாக ஐந்து முறையும் இடது பக்கமாக நான்கு முறையும் வளம் வந்து வழிபடுவது மிகவும் சிறப்பு கடகராசி நண்பர்கள் போனீங்கன்னா இதை கவனமாக செய்யுங்க அது மாதிரி முழு சந்திர பலமும் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பஞ்சமி அஷ்டமி நவமி அன்னைக்கு அது மாதிரி பௌர்ணமி மற்றும் அமாவாசை திதிகளில் சென்று வழிபடும்போது மிகுந்த பலனை என் அன்பு கடகராசி நண்பர்களும் தோழிகளும் பெறுவீர்கள் அதுபோல ஞாயிறு வெள்ளிக்கிழமையில அரளிப்பூ எலும் மாலை இதெல்லாம் எடுத்துட்டு போய் அங்கே மாலை போட்டு அம்பாளை வணங்கினால் சகல தோஷங்களும் நீங்கி சந்தோஷம் உங்கள் குடும்பத்தில் உண்டாகும் இதை தவிர அரியலூருக்கு அருகில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரத்தில் அருளும் ஸ்ரீ பிரகதீஸ்வரர் அந்த ஆலயத்துக்கு சென்று வழிபடுங்கள் அற்புத பலன்களை இவர் கொடுப்பார் கோவை மாவட்டத்தில் நவக்கரைகள் அருளும் துர்க்க பகவதி அம்மன் ஆகிய தெய்வங்களையும் நீங்கள் வழிபடுவது மிக மிக சிறப்பு கடகராசி நண்பர்களே வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ இடத்துக்கு போவோம் எத்தனையோ ஊர்களை பார்க்குறோம் எவ்வளதோ நேரங்களை செலவு பண்ணுறோம் ஆனால் நம்ம ராசிக்கான இந்த கோவிலுக்கு சென்று வருவது இந்த தெய்வங்களை வணங்குவது நமது பூர்வ ஜென்ம புண்ணியங்களை தேடி கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த ஜோதிடம் ஆன்மீகம் இது போன்றவற்றில் நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு தான் இது மாதிரியான மந்திரங்களும் தெய்வங்களும் பழிக்கும் கண்டிப்பாக நமக்கான இந்த சூட்சமங்களை புரிந்து கொண்டு இதில் நம்பிக்கை வைத்து இது மாதிரியான இடத்துக்கெல்லாம் போயிட்டு வரும்போது மிகப்பெரிய பலன்களை நம்ம அடையலாம் அது மாதிரி ஒரே மாதிரியான மந்திரங்களை நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் சொல்லுவோம் அதுதான் எல்லாருக்குமே தெரியும் அதனால் ஒரே மாதிரியான மந்திரத்தை நம்ம சொல்கிறத விட நம்ம ராசிக்கான நம்ம நட்சத்திரத்துக்கான மந்திரத்தை சொன்னால் இன்னும் பலன்கள் அதிகமாக ஏற்படும் நம்ம ராசிக்கேற்ற மந்திரத்தை சொல்லும்போது இந்த பிரபஞ்சத்துக்கு போய் நமக்கான பல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த மந்திரத்துக்கு அதீத சக்தி இருக்கிறது இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா மிக எளிமையான ஒரு மந்திரம் ஓம் ஐம் கிளீம் ஸ்ரீம் இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு முறை ஜபித்து வாருங்கள் சகலவித நன்மைகளையும் நீங்கள் அடைவீர்கள் அதனால ஒரு வரியில இருக்கு மிக சிம்பிளான ஒரு விஷயம் இந்த மந்திரத்தை ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்க பூஜை அறையில் உட்காருங்க விளக்கை கொளுத்திக்கிட்டு உட்காருங்க விளக்குக்கு முன்னாடி உட்காந்து இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லிடுங்க எத்தனை நாட்கள் நீங்க சொல்றீங்களோ அத்தனை நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் ஏற்பட்டு அது மிக பெரிதாக மாறும்போது தான் இந்த மந்திரத்துடைய பலன் உங்களுக்கு தெரியும் அப்போ கடகராசி நண்பர்களை பொறுத்தவரை எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக யோசித்து செயல்படுவது தான் அவங்களுடைய தனித்திறமை அதில் வெற்றியும் பெறுவீர்கள் வாழ்க்கையில் சோதனை யாருக்கு தாங்க வரல எல்லாருக்கும் சோதனை வரும் அந்த சோதனையில நம்ம எப்படி ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தத்துவத்தை கடகராசி நண்பர்கள் எப்பொழுதுமே புரிந்து வைத்திருப்பீர்கள் அதனால தான் கடகராசி நண்பர்களின் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதற்கான தீர்வை கண்டுபிடிப்பதில் லேட் முடிவில் வெற்றி உங்களுக்கு தான் அதனால இந்த ராசி மந்திரத்தை தினமும் பதினாறு முறை கூறி வழிபடுங்கள் அதற்கான மந்திரம் தான் இப்ப நம்ம சொல்ல போகிறது இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்கும் போது பகைவர்களும் நண்பர்களாகி உங்களுக்கு உதவுவார்கள் துரோகம் செஞ்சாங்கள அவங்களாம் உங்களுடைய காலடியில் வந்து விழுவாங்க இல்லைன்னா ஒரு மன்னிப்பாவது கேட்காமல் போக மாட்டார்கள் அவர்களை தலை வணங்க வைக்கும் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க வாரி பூராந்தரசரம் சரம் லோகி தேசனம் குஷுவின் எஸ்தவதனம் தியாயாமி ஹிருதி ஹர்கடம் இந்த மந்திரத்தை தினமும் பதினாறு முறை சொல்லுங்க பகைவர்களும் துரோகிகளும் உங்களை விட்டு விலகி விடுவார்கள் அதுபோல முத்து பதித்த மோதிரம் அணிய வேண்டும் கடகராசி நண்பர்கள் உங்களால் முடிஞ்ச இந்த மோதிரம் செஞ்சு அணிஞ்சுக்குங்க மோதிரத்தில் கடகராசியின் வடிவமும் சந்திர பகவானின் பிஜு மந்திரத்துக்கான குறி அடையாளம் பொறித்த மோதிரம் அணிவது மிக மிக சிறப்பு வாய்ந்தது அதனால கடகராசி நண்பர்கள் இந்த மோதிரம் அணிஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் நீங்கள் பெற்றிடலாம் அதுபோல் கடகராசி நண்பர்களும் தோழிகளும் எப்பொழுதுமே கோவிலுக்கு போனாலும் சரி பூஜை அறையில் சாமி கும்பிட்டாலும் சரி நீங்கள் அம்பிகையை மறக்காதீர்கள் அம்பிகையை வணங்கும் போது இந்த பாடலை முடிந்த வரைக்கும் கற்றுக்கொண்டு அல்லது பார்த்துக்கிட்டே பாடினாலும் நல்ல வளங்களை கொடுக்கும் என்னும் ஒரு புல்லாத பாவியால் எந்நேரமும் இடருறாமல் ஏற்காமல் ஏற்பவர்க்கில்லை என்றுறையாமல் இழிதொழில்கள் செய்திடாமல் கல்லாத புல்லார் உறவில்லாமல் கடுபணி கனாவிலும் இணைதொடாமல் கற்ற பெரியோர்களோடு தற்கு தெதிர்த்து கடிந்தோர் சொல்லிடாமல் வெல்லாமை வென்றவன் இடத்தில் வாழ் அமுதமே விரிபொழில் திருமலை வாழ் விரைமலர் குழல்வள்ளி மறைமலர் பதவள்ளி விமலை கற்பகவல்லியே அப்படிங்கிற அந்த பாடலை கடகராசி நண்பர்களும் தோழிகளும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இல்லைனா ஒரு சீட்டில் பிரிண்ட் எடுத்துங்க இல்லைனா எழுதி வச்சுக்கிங்க இந்த பாடலை அம்பிகைக்காக நீங்க துதி பாடும்போது அப்படியே மனம் இறங்கி வந்து உங்களுக்காக நீங்கள் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய வல்லமை உடையவர் அதனால முயற்சி பண்ணி பாருங்க முழு மனதோட நம்பிக்கையோட இதை செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் அதுபோல திருமால் மந்திரம்னு இருக்கு இது எல்லாருக்குமே தெரியாது ஒவ்வொரு ராசிக்கும் திருமால் மந்திரம்னு ஒன்று இருக்கு இந்த மந்திரத்தை தினமும் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு முறை நீங்கள் உச்சரித்து வாருங்கள் இப்போ சொல்லியிருக்கிற எல்லா மந்திரத்தையும் ஒரே டைம்ல நம்ம செய்ய வேண்டியதில்லை உங்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் பிரச்சனை இருக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு மந்திரமாக நீங்கள் சொல்லி உச்சரித்து நூற்றி எட்டு முறையோ பதினாறு முறையோ இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு முறையோ இப்படி ஒவ்வொரு மந்திரத்தையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு மந்திரத்தை சொல்லி நீங்கள் நினச்சது நடந்துச்சுன்னா அடுத்த மந்திரத்தை சொல்லுங்கள் அடுத்தது நினச்சது நடக்கும் அதனால் தனித்தனியாக இந்த மந்திரத்தை உச்சரித்து பலனை பெறுங்கள் இந்த பெருமாள் மந்திரத்தை இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு முறை நீங்கள் உச்சரித்து வந்தால் திருமாலின் ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அவருடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைத்தாலே செல்வ வளம் அல்ல அல்ல குறையாமல் நம்ம வீட்டில் கிடைக்கும் அதனால பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் பண நெருக்கடி தீர இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஒரு வரியில இந்த நம ஓம் கோவிந்தாய நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு முறை ஒவ்வொரு நாளும் உச்சரிங்க இதனுடைய பலனை நீங்க விரைவில் பார்ப்பீர்கள் அதுபோல் பெண்கள் மிகவும் குடும்பத்துல முக்கியமானவங்க ஏன்னா செல்வங்களையும் லட்சுமி தேவிகளையும் வரவழைக்கக்கூடிய சக்தி பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கு அதனால பெண்கள் தேவியை போற்றி சொல்கிற அந்த ஸ்லோகத்தை தினமும் நீங்க சொல்லும்போது சகல சௌபாக்கியங்களை பெற்று இனிதே வாழலாம் இது எப்பெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தவறாமல் இந்த மந்திரத்தை சொல்லுங்க அந்த மந்திரம் தான் இந்த ஸ்கிரீன்ல இருக்கு சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்ந்த சாதிகே சரண்யே திரம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே இந்த மந்திரத்தை பெண்கள் தினமும் சொல்லும்போது எல்லா சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் பெண்கள் கோவிலுக்கு போக முடியல அல்லது பூஜை பூஜை செய்ய முடியல முடியல மந்திரத்தை சொல்ல ஏதாவது சுலபமான வழி இருக்கா அல்லது மந்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க அது பூஜை செய்கிற பலனை கொடுக்கும் அந்த மந்திரம் தான் இருக்கு ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லுங்க மறுபடியும் சொல்றேன் ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர அப்படிங்கிற எல்லா நன்மைகளையும் கோவிலுக்கு போகாமலேயே இந்த மந்திரத்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தை சந்திக்கும் அடுத்தது இந்த ராசியில தொழில் செய்கிறீங்க அல்லது வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா நீங்க தொழில் ஆரம்பிச்ச உடனே இந்த தொழிலில் லாபம் வந்துடணும் அல்லது முன்னேற்றம் வந்துடணும் அல்லது மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆகிடணும் அப்படிங்கிற நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய தவறு அதற்கெல்லாம் மிகப்பெரிய உழைப்பும் துன்பங்களும் துரோகங்களும் ஏமாற்றங்களையும் சகிப்புத்தன்மைகளையும் நம்ம சந்தித்தே ஆகணும் ஒரு தொழிலில் ஆனால் நன்றாக சென்று கொண்டிருக்கிற ஒரு தொழில் திடீர்னு சரியிறதும் லாபம் கிடைக்காம நஷ்டத்தை சந்திக்கிறதும் இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த தொழில் செய்கிறவங்களும் வியாபாரம் செய்கிறவங்களும் பெரிய கடன் பிரச்சனையில் சிக்கிப்பாங்க அப்படி கடன் பிரச்சனையில் சிக்கி மனமுடைந்து தொழில் செய்பவர்கள் தங்களுடைய கஷ்டங்கள் தீர வினைத்திருக்கக்கூடிய விநாயகருக்குரிய மந்திரத்தையும் அம்பிகைக்குரிய ஸ்லோகத்தையும் உச்சரித்து பலகாலமா செஞ்சுகிட்டு இருந்த தொழில் கைவிடப்படுற நிலையில இருந்ததுன்னா அதுல ஒரு முன்னேற்றத்தையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தும் இந்த மந்திரம் தொழிலுக்கான மந்திரம் இந்த மந்திரத்தையும் நீங்க அடிக்கடி சொல்லுங்க இது கணபதிக்குரிய மந்திரம் ஸ்ரீ கணபதி சகசிரநாமம் லஷோ லஷ பிரதோ லக்ஷயோ லயஸ்தோ லட்டுக பிரிய சாசிய பிரியோ லாசிய பதோ லாப குருல் லோக விசுருத இந்த கணபதிக்குரிய சகசிரநாம ஸ்லோகத்தை தினமும் முறை நாற்பத்தைந்து நாட்களுக்கு உச்சரித்து வரீங்க அப்படின்னா சரிவிலிருந்து தொழில் உங்களுக்கு மீண்டுவிடும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் அடுத்தது அம்பிகை ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை நீங்க தினமும் பாராயணம் செய்யும்போது தொழிலில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கலாம் சிவசக்தி கமசீத ரத ரவி சீத கிரணோ ஹமஸ் ஹாபிஸ் திஸ்ரூபி ரவா ஷா நேஷு கடிதா பஜந்தே வர்ணாஸ்தே தவ ஜனனி நம வய வதாம் இந்த சுலோகம் உச்சரித்து வர கடினமான சூழ்நிலை இருந்தாலும் அது நீங்கிடும் தொடர்ந்து நாற்பத்தைந்து நாட்கள் இதனை மனதார சொல்லி வந்தீங்க தன்னம்பிக்கையோட சொல்லி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் முன்னேற்றம் அடையும் வியாபாரம் விருத்தி அடையும் லாபம் மன நிறைவாக இருக்கும் இந்த சுலோகத்தை உச்சரிக்கணும்னா கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற நேரத்தில் இந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணீங்க தெளிவா சுலோகத்தை சொல்றதுக்கு கத்துக்குங்க தொடர்ந்து நாற்பத்தைந்து நாட்கள் சொல்லி வர வியாபாரம் சிறந்து விளங்குவதோடு நல்ல லாபத்தையும் நீங்க ஈட்டலாம் இதெல்லாம் எங்களால் செய்ய முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா மாக்கோலம் மிக மிக முக்கியமானது நம்ம வீட்டில் பூஜை அறையில் மாப்பொடி மஞ்சள் பொடி காவிப்பொடி கொண்டு சுவாஸ்தி கோலம் போடுங்க மிக சிறப்பான பலன்களையும் செல்வங்களையும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும் அது மாதிரி வெள்ளிக்கிழமை தோறும் மாலை ஆறு மணிக்குள்ள ஏதாவது ஒரு பசுமாட்டிற்கு ஆறு முந்தன் பழம் கொடுத்து கொண்டே வாருங்கள் இதனால் உங்களுடைய பண கஷ்டம் தீரும் செல்வ வளம் பெருகும் செல்வ செழிப்போடு வாழ நம்ம வாழ்கிற வீட்டில் துர்நாற்றம் என்றைக்குமே வீசக்கூடாது எப்பொழுதுமே வாசம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி துர்நாற்றம் வீசிச்சுன்னா பண வரவு குறைந்து நம்மளை கஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுரும் அது மாதிரி செல்வ செழிப்போடு வாழ நம்ம வீட்டில் நமது ஆடைகள் துணிகள் சிதறி கிடக்கவே கூடாது நம்ம பயன்படுத்திய ஆடைகள் ஒரு பெட்டியிலையும் புதிய ஆடைகளை இன்னொரு பெட்டியிலையும் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் களைஞ்சி கண்ணா பண்ணான்னு துணிகள் இருக்கக்கூடாது கூடாது அதுபோல நம்ம வீட்டில் நுழைஞ்ச உடனே எப்போதும் நறுமணம் தான் வீசணும் அப்படி இருந்துச்சுன்னா செல்வ வளம் அதிகமாக சேரும் எங்கேயோ போக வேண்டிய பணம் நம்ம வீட்டை நோக்கி வரும் அதே சமயத்துல அனாவசியமான செலவுகளும் குறையும் ஒருபோதும் நம்ம வாழ்கிற வீட்டில் இல்லை மாட்டேன் நாசமா போச்சு முடியாது இல்லை விளங்காது இது மாதிரியான வார்த்தைகளை அவச்சொல்லை எப்பொழுதுமே பேசாதீங்க இந்த வார்த்தைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது அதுவே நம்ம காலம் முழுவதும் நம்மளை பின்தொடர்ந்து இதையே பேச வேண்டிய சூழ்நிலை தள்ளிவிடும் அதனால் எப்பொழுதுமே நல்ல பேச்சை பேசுங்க இருக்குது நல்லா இருக்கும் எப்பொழுதுமே நம்ம நல்லா இருப்போம் அந்த இறைவன் இருக்கிறான் அவன் பார்த்துப்பான் இப்படி இந்த மாதிரியான நல்ல வார்த்தைகளை பேசும்போது அது பிரபஞ்சத்துக்கிட்ட போய் ஒரு நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் மாலை ஐந்து மணிக்கு மேலே ஏழு மணி வரை இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசுவதை நீங்கள் முற்றிலும் தவிர்த்துடுங்க எங்கே பேசினாலும் அல்லது வெளியில் பேசினாலும் அதாவது சூழ்நிலைக்கு நம்ம பேசுனோம் அதை தடுக்க முடியல அப்படின்னா கூட வீட்டிலேருந்து இந்த வார்த்தைகளை பேசுவது அது மாதிரி நம்ம தொழில் செய்கிற நிறுவனத்திலேயோ அல்லது அலுவலகத்திலேயோ இந்த வார்த்தைகளை பேசுவது மிக மிக நம்ம கஷ்ட காலத்துக்கு கொண்டு போய் விட்டுறோம் அதனால் வார்த்தைகளில் எச்சரிக்கையோடு இருங்கள் அதுபோல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளில் மாலை ஐந்து மணிக்குள் நம்ம வீட்டை பெருக்கி சுத்தம் செஞ்சு அலசி விட்டு பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க அப்புறம் நம்ம பூஜை அறையில் நெய்யில் தாமரை நூலில் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் செல்வ வளத்தை நம்ம வீட்டுக்கு விரைவாக கொண்டு வரும் அது எங்கே இருந்தாலும் அந்த பணத்தையும் செல்வத்தையும் இருக்கும் அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் இருக்குங்க பச்சை கற்பூரம் பயன்படுத்துங்க இந்த பச்சை கற்பூரத்துக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது நீங்கள் பரிசல் வச்சுக்கலாம் வீட்டில் பணப்பெட்டியில் வச்சுக்கலாம் அலுவலகத்தில் பணப்பெட்டியில் வச்சுக்கோங்க பூஜை அறையில் வச்சுக்கோங்க அது மாதிரி அலுவலகத்தில் சாமி போட்டா இருந்ததுன்னா அங்கே வச்சுங்க இந்த பச்சை கற்பூரத்துக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது பணத்தை இருக்கக்கூடிய சக்தி அது மாதிரி தயிர் சேர்ந்த உணவுகளை இருட்டினதுக்கு அப்புறம் சாப்பிடாதீங்க அப்படி சாப்பிட்டிங்கன்னா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக பணக்காரனாக இருந்தாலும் நம்மளை வறுமையில் அது கொண்டு போய் விட்டுரும் அதனால் நைட்டில் தயிர் சாதம் சாப்பிடாதீங்க இப்போ நம்ம சொன்ன ரகசியங்கள் மந்திரங்கள் கோவில்கள் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் பிரச்சனைகளுக்கான தீர்வையும் கொண்டு வரணும்னா இந்த இறைவனால் மட்டும்தான் முடியும் இந்த இறைவனை நம்புங்க மந்திரங்களை உச்சரியுங்க மந்திரங்கள் மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும் கொடுக்கும்பு தோழர்களே தோழிகளே இந்த சூட்சமத்தை மட்டும் நீங்கள் வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிங்க எப்பொழுதுமே நம்ம பெரிய கஷ்டத்தில் இருக்கோம் பெரிய நோயில் இருக்கோம் பெரிய துரோகங்களை சந்திக்கிறோம் அல்லது காதல் தோல்வியில் இருக்கோம் அல்லது குடும்பத்தில் பிரச்சனை வருது அல்லது கணவன் மனைவியுடைய பிரச்சனை பிரிவுகள் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் இப்போ செஞ்ச நம்மளுடைய தவறுகளாக இருக்காது நம்மளுடைய முன்னோர்களும் அல்லது முன்ஜென்ம வினைகளும் தான் இதற்கான காரணம் இந்த சூட்ச மட்டும் என் அன்பு தோழர்களே தோழிகளே புரிஞ்சுக்கிங்க என் அன்பு தோழர்களே தோழிகளே இது மாதிரி நிறைய விஷயங்களை கேட்டிருப்பீங்க நிறைய பலன்களை கேட்டிருப்பீங்க அடுத்த ஆண்டு சரியாயிடும் அல்லது அடுத்த பயிற்சியில் எங்கள் வாழ்க்கை மாறிடும் அப்படி நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன மாற்றிருக்கீங்க நீங்க என்ன முயற்சி பண்ணிருக்கீங்க நீங்க எப்படி உழைச்சிருக்கீங்க நீங்க எதை நம்பி செயல்படுறீங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அதாவது இந்த பலன்களை மட்டுமே நம்பாம உங்க வாழ்க்கையில நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வேணும் உண்மையான உழைப்பு வேணும் இந்த பரிகாரங்களும் இறை வழிபாடும் வேணும் இதெல்லாம் இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதை யாராலும் தடுக்க முடியாது அடுத்த வீடியோங்கிறது மிக முக்கியமான வீடியோ ஒரு பிரபஞ்ச ரகசியத்தை பற்றி சொல்ல போகிறோம் கண்டிப்பாக அந்த வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம்